வணக்கம். உலக மகாசக்தி ஈடிபி நேர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்ன பார்க்குறீங்க இந்த வீடியோ மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை மரம். முருங்கை மரம் மனிதனுக்கு ஆன்டிபயாட்டிக் மாதிரி நல்ல இரும்பு சத்துக்களை நமக்காக தரக்கூடிய இந்த முருங்கை மரம். முருங்கை மரம் மிக வலிமையான சத்துகளும் மருத்துவ பயன்களும் தரக்கூடிய இந்த முருங்கை மரத்தினிலே முருங்கை கீரை, முருங்கை காய், இலை, பூ போன்ற அத்தனை விஷயங்களிலே மிக மிக ஊட்டச்சத்துகள் நிறைந்திருக்கிறது. முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போவான் அப்படின்னு சித்தர்கள் சொல்லக்கூடிய முன்னவர்கள் சொல்லும் போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போவான் அப்படின்னு சொன்னா, முருங்கையை பயிர் வச்சவன் வெறுங்கையோட நஷ்டத்துல போவான்றதுக்கு அர்த்தம் கிடையாது. முருங்கை நட்டு முருங்கையை உபயோகித்து செய்யக்கூடியவன் 90 வயது 80 வயது ஆனாலும் தடி எடுத்து ஊனக்கூடிய வயசு இருந்தால் கூட இந்த முருங்கை மரத்தை இந்த பயன்பாடுகள், முருங்கை இலை, இது காய், பூக்கள் போன்ற இந்த விஷயங்களை யூஸ் பண்ணும்போது அவர் தடி வைத்து ஊனக்கூடிய வயசு ஆனால் கூட அப்போ கூட அவர் ஏந்து கம்பீரமா முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ பயன்களிலே நம்பர் 1 பயன் இந்த முருங்கை கீரையில, முருங்கை கீரையுடைய சக்தி அபூர்வமான சக்தி இருக்கிறது. இதுல ஆண்களுக்கான விசேஷமான சக்திகளும் நிறைய ஊட்டச்சத்தான ஆரோக்கிய சக்திகளும் இந்த முருங்கை மரத்தினிலும் முருங்கை இலையினிலும் இந்த கீரையினிலும் இருக்கிறது. அதே நேரத்தினில இந்த முருங்கை கீரையை நீங்க வந்து இவ்வளவு துண்டு எடுத்து உணவுல சேர்த்தீங்கன்னு சொன்னா 3 ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சக்தியும் அதோடைய பவரும் இந்த முருங்கை இலைகளிலும் முருங்கை காய்களிலும் இருக்கிறது. அதை விட நிறைய வந்து முருங்கை பூக்களில் நிறைய விசேஷ தன்மைகளும் மனிதன் உடலுக்கு தேவைப்படுகின்ற நரம்பு தளர்ச்சி, கை கால் சோர்வை, நிறைய வீரியம் கம்மியான பிரச்சனைகள் இதை மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருங்கைக்கீரை சரி செஞ்சுவிடும். முருங்கைக்கீரையை வாரந்தோறும் நீங்கள் சூப்பாக எடுத்துக்கொள்ளலாம். முருங்கை சூப்பு எடுத்துக்கொண்டால் நல்ல மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தரும். முருங்கை மரத்தினில அதோடைய வேர், அதோடைய மரம், அதோடைய பிசுனு நல்ல மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கிறது. நலம் தரும் முருங்கைக்கீரை மனிதனுக்கு விசேஷ தன்மைகளும் மருத்துவ பலன்களும் தருகிறது. காயல் கல்ப மூலிகையில முருங்கை மரமும் முருங்கை மரத்துடைய பயன்களும் ஒரு மூலிகையானது. இதோடைய பிசின் மிகப்பெரிய மருத்துவ பயன் உள்ளது. இதோடைய காய், இதோடைய பூக்கள், இதோடைய கீரை வகை தழை மிகப்பெரிய மருத்துவ பலன்கள் உள்ளது. இதை பயன்பெறுங்கள், நிறைய மக்களுக்கு சொல்லுங்கள். நிறைய மருந்து போடாத கீரைகளை பயன்படுத்துங்கள். தொடர்ந்து கெமிக்கல் உரங்கள் போட்டு விளைவிக்கின்ற கீரைகளை உள்கொள்ளாதீர்கள். நிறைய மருந்து போடாத முருங்கைக்கீரை, முருங்கை மரத்துடைய இதை மாதிரி ஒரு கீரைகளை பயன்படுத்துங்கள். பக்கவாதங்கள், பிரச்சனைகள் எது இருந்தாலும் உங்களுக்கு தீரும். நரம்பு தளர்ச்சி போன்ற அது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தீரும். முருங்கை மரத்துடைய பயன்பாடுகள் மிக சக்தி வாய்ந்தது. அந்த காலத்திலே முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போவான் அப்படி என்ற தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள். அதனால முருங்கை மரத்துடைய பயன்களும் முருங்கை மரத்துடைய காய், பூக்கள், தழை, முருங்கை பிசுனு இது எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. நிறைய பயன்பெறுங்கள். நிறைய உலக மகாசக்தி யூடியூப் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புரட்சி பண்ணுங்கள், வரவேற்பு தாருங்கள். இனியவர்களே, பக்த கொடிகளே, நண்பர்களே, புரட்சியாளர்களே, ஆறு உயிர் இனியவா நண்பர்களே, உங்களுடைய பேர் ஆதரவும் உலக மகாசக்தி யூடியூப் சேனலுக்கு தாருங்கள் அப்படி சொல்லி நிறைய ஆன்மீகம், அறிவியல், விவசாயம், அமோனிசியம், கோவில் வரலாறு, டெம்பிள், ஏகம், இந்த மாதிரி மூலிகை அத்தனையும் மக்களுக்காக யூடியூப் சேனல்களிலே சொல்லி கொண்டு வருகிறோம். இந்த யூடியூப் சேனல் மிக ஆதரவோடு, மிக சந்தோஷத்தோடு, ஆரவாரத்தோடு வளர்ச்சி வந்து கொண்டு வருகிறது. இது எங்களுடைய சேனல் இல்லை, உங்களுடைய சேனல். நீங்கள் இதுக்கான ஆதரவுகளும் தன்னம்பிக்கைகளும் தாருங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள்,
உங்களுடைய கருத்துகளையும் உணர்வுகளையும் நிறைய பயன்பாடுகள் சொல்லுங்கள். இந்த முருங்கைக்கீரை தகவல்களை உங்களுடைய சேர்ந்த நண்பர்களுக்கும் உங்களை சேர்ந்த பெரியவர்களுக்கும் குடும்ப சமயதாரர்களுக்கும் நிறைய முருங்கைக்கீரையை பற்றி செல்வம் சாமி உலக புரட்சி தமிழன் சொல்கிறாரு. உலக மகாசக்தி யூடியூப்பில் நிறைய சேனலுடைய அவருடைய கருத்துகள் நிறைய மக்களுக்கு தேவைப்படுகிற விஷயங்களை சொல்கிறாரு. அப்படியே தெரிஞ்சு கொள்ளுங்கள், நிறைய புரட்சிகளை பெறுங்கள். நிறைய இந்த முருங்கைக்கீரையினுடைய மகிமையை நீங்கள் வந்து நிறைய மருந்து மாத்திரை எடுக்கிறதோடு தினந்தோறும் வாரந்தோறும் இந்த முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுடைய உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறும், நோய் வேதை வராத அளவுக்கு தடுக்கும். முருங்கைக்கீரையுடைய நல்ல இரும்பு சத்தான பொருள் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் தரும், நோயை குணப்படுத்தி உடம்பில் உள்ள நச்சு கழிவுகளை வெளிப்படுத்தி அதே நேரத்தில் இந்த முருங்கைக்கீரையுடைய மகிமையில் நரம்பு தளர்ச்சி போன்ற அத்தனை வகை பிரச்சனைகளும் நோய் தீர்க்கக்கூடிய அருள் மருந்தாக முருங்கைக்கீரையும் முருங்கை மரத்துடைய அத்தனை பொருள்களும் உதவி ஆகுகிறது. முருங்கை பிசின் நல்ல வைத்தியத்துக்கு தேவைப்படுகிறது. இதேமாரி முருங்கைக்காய் முருங்கைப்பூ வந்து காய வச்சு அதை வந்து பொடி செஞ்சு வச்சு பாலில் அருந்துனீங்கன்னா நரம்பு தளர்ச்சி ஆன்மை போன்ற குறைபாடுகள் நீங்கி உங்களுக்கு நல்ல பலனை தருகிறது. முருங்கை நட்டவன் வெறுங்கையோட போவான் அப்படின்னு சொல்லும்போது இந்த முருங்கை மரத்தினுள்ள அத்தனை பொருள்களும் காய்ப்பூ தழை இதனுடைய பயன்பாடுகள் அத்தனையும் தெரிஞ்சு கொள்ளுங்கள். உலக மகாசக்தி ஆன்மீக யூடியூப் நேர்களே, உங்களுடைய கருத்துகளும் உங்களுடைய சேவைகளும் நாங்கள் வரவேற்கிறோம். முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் சொல்லும்போது முருங்கை மரத்துடைய தகவலை சொல்லி கொண்டு வருகிறேன். நிறைய உலக மகாசக்தி யூடியூப் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வரவேற்பு தாருங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். 9655395060 கீழங்கோ பதில் அளிக்கிற அனைத்து விஷயங்களை பற்றி நிறைய ஆன்மீக தகவல்களை இந்த யூடியூப் நேர்களாக நீங்கள் வந்து பயன்பெறுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனியவர்களே நண்பர்களே.